சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு மேலும் 160 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கடந்த சில வாரங்களாக ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வருகிறது. நேற்று புதிய உச்சமாக 57,000 ரூபாயை கடந்திருந்த தங்கத்தின் விலை இன்றும் மேலும் சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரித்து 57,280 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு கிராம் தங்கம் 20 ரூபாய் உயர்ந்து 7,160 ரூபாயாக புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி 103 ரூபாய் என்ற புதிய உச்சநிலையை தொடர்கிறது. கட்டி வெள்ளி மாற்றமின்றி 1,03,000 ரூபாய் கிலோ விற்பனை செய்யப்படுகிறது. ஹிஸ்புல்லா ஹமாஸ் அமைப்புடன் இஸ்ரேல் சண்டையிட்டு வருவதால் தங்கத்தின் விலை உயர்ந்து வருகிறது. அமெரிக்கா பெடரல் ரிசர்வ் கடன்கள் மீதான வட்டி விகிதத்தை குறைக்க இருப்பதும் பங்குச்சந்தைகளில் தொடரும் சரிவால் முதலீட்டாளர்கள் தங்கத்தின் அதிக முதலீடு செய்வதும் தங்கத்தின் விலை கட்டுக்கடங்காமல் உயர்ந்து வருவதாக நகை வணிகர்கள் தெரிவிக்கின்றனர். இதே நிலை தொடர்ந்தால் தங்கம் வரும் நாட்களில் மேலும் உயரும் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். திருச்சியில் ஏர் இந்தியா விமானத்தில் மீண்டும் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. 155 பயணிகள் விமான நிலையத்திலேயே தத்தளித்தது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். விமான நிலையத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை ஏர் இந்தியா விமானம் வானிலேயே வட்டமடித்த சம்பவம் நாட்டையே பரபரப்பாக்கியது. விமானத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் எரிபொருளை குறைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டு சுமார் 2.5 மணி நேரம் விமானம் வானிலேயே வலம் வந்தது. பின்னர் பாதுகாப்பாக விமானம் தரையிறக்கப்பட்டதால் மக்கள் நிம்மதியடைந்தனர். இந்த சம்பவம் நடந்து ஒரு வாரம் கூட ஆகாத நிலையில் மீண்டும் அதே போல ஒரு சம்பவம் அரங்கேறியது. இந்த முறையும் அதே திருச்சி, அதே ஏர் இந்தியா விமானம், அதே ஷார்ஜா பயணம்தான். திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து ஷார்ஜாவுக்கு ஏர் இந்தியா விமானம் வழக்கம் போல புறப்பட தயாராக இருந்தது. 155 பயணிகளும் தங்களது உடைமைகளுடன் விமானத்தில் அமர்ந்து பயணத்திற்கு தயாராக இருந்தனர். அப்போதுதான் இடியாக வந்திறங்கியது விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு என்கின்ற செய்தி. இதனால் விமான நிலையத்தில் மீண்டும் பரபரப்பு தொற்றிக்கொண்டது. மாலை 5:40 மணிக்கு புறப்பட வேண்டிய விமானம் பறக்காமல் ஓடுதளத்திலேயே நிறுத்தியும் வைக்கப்பட்டது. அதன் பின்னர் தொழில்நுட்ப நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு இயந்திர கோளாறு சரி செய்யும் பணி நடைபெற்றது. ஓடுதளத்திலேயே வெகுநேரமாக காத்திருந்த பயணிகள் ஒரு கட்டத்தில் பொறுமையை இழந்து விமான நிறுவன ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதனையடுத்து பயணிகள் அனைவரும் மீண்டும் விமான நிலையத்திற்கே அழைத்து வரப்பட்டு அவர்களுக்கு குடிநீர் மற்றும் உணவுகள் வழங்கப்பட்டன. பின்னர் நள்ளிரவு 1 மணிக்கு அதே விமானம் ஷார்ஜா செல்லும் என முதலில் அறிவிக்கப்பட்டது. ஆனால் பழுதான விமானத்தின் இயந்திர கோளாறு அதுவரை சரி செய்யப்படவே இல்லை. இதனால் திட்டமிட்டபடி பயணம் நடக்குமா, மீண்டும் ஏதேனும் கோளாறு ஏற்பட்டால் என்ன செய்வது, வீட்டிற்கே திரும்பிவிடலாமா என பலவாறாக பயணிகள் யோசனையில் இறங்கினர். பின்னர் திருவனந்தபுரத்திலிருந்து மாற்று விமானம் அதிகாலை 2:50 திருச்சி விமான நிலையம் வந்தடைந்தது. அதனைத் தொடர்ந்து அதிகாலை 3 மணிக்கு மாற்று விமானம் மூலமாக 155 பயணிகளும் ஷார்ஜாவுக்கு பாதுகாப்பாக புறப்பட்டுச் சென்றனர். எந்த பயணியும் தங்களது பயணத்தை ரத்து செய்யவில்லை. இதனால் சுமார் 9 மணி நேரமாக நீடித்து வந்த பரபரப்பு முடிவுக்கு வந்தது. பயணம் தாமதமானாலும் கடந்த முறை போல நடுவானில் போய் தவிக்காமல் புறப்படும் முன்பே கோளாறு கண்டுபிடிக்கப்பட்டதால் பயணிகள் மட்டுமல்லாது அவர்களது உறவினர்களும் நிம்மதியடைந்தனர். தொடர்ந்து நம்ம ஊர் செய்திகளை பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலு சுற்றுவட்டார பகுதிகளில் வாழைத்தாறு விலை பாதியாக குறைந்ததால் விவசாயிகளிடையே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பரமத்திவேலூர் புத்தனூர் நன்சை இடையே பல்வேறு பகுதிகளில் 1,000 ஏக்கரில் புவன், ரசாலி, கற்பூரவள்ளி, முத்தான் வாழை ரகங்கள் விவசாயம் செய்யப்படுகிறது. இங்கு கடந்த வாரம் 800 ரூபாயாக இருந்த உருத்தார் பூவன்களும் இந்த வாரம் 400 ரூபாயாக குறைந்திருக்கிறது. 650 ரூபாய்க்கு விற்கப்பட்ட ரசாலி 350 ரூபாயாகவும் 400 ரூபாயாக இருந்த கற்பூரவள்ளி 300 ரூபாயாகவும் சரிந்திருக்கிறது. திருமணம் பண்டிகை சீசன் இல்லாததால் வாழை விலை குறைந்திருப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். நாமக்கல் பெரியார் பல்கலைக்கழக கல்லூரிகளுக்கு இடையிலான பூப்பந்தாட்ட போட்டி வெகு விறுவிறுப்பாக நடைபெறுகிறது.
கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை மகளிர் அரசு கலைக் கல்லூரியில் போட்டி நடைபெறுகிறது. இதில் சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் உள்ள 16 கல்லூரிகளைச் சேர்ந்த 16 அணிகள் பங்கேற்றுள்ளன. இன்றும் நாளையும் போட்டி நடத்தப்பட்டு முதல் 4 இடங்களை பிடிக்கும் அணிகளுக்கு சான்றிதழ்கள் பரிசுகள் வழங்கப்பட இருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அஞ்சல் அலுவலகத்தில் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. திருபுவனத்தில் மாதாந்திர மின்தடை என்பதால் ஜெனரேட்டரை ஆன் செய்ய முயன்றபோது தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து ஊழியர்கள் அனைவரும் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். ஜெனரேட்டரில் பெட்ரோல் நிறைய இருந்ததால் தீயை அணைப்பதில் சிரமம் ஏற்பட்டது. மதுரையில் சட்டவிரோதமாக வெளிநாட்டு மதுபாட்டில்களை பதுக்கி வைத்து விற்பனை செய்தவர் கைது செய்யப்பட்டார். இஸ்மாயில்புரம் பகுதியில் ரோந்து சென்ற காவல்துறையினர் சந்தேகத்திற்கிடமான வகையில் நின்றிருந்தவரை பிடித்து விசாரணை நடத்தினர். அப்போது அவர் முனிச்சாலையைச் சேர்ந்த நவநீத கிருஷ்ணன் என்பதும் பையில் 29 வகையான 72 வெளிநாட்டு மதுபாட்டில்களை பதுக்கி வைத்திருப்பதும் தெரியவந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்து மதுபாட்டில்களை பறிமுதல் செய்தனர். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் பெய்த தொடர் மழையால் எளிவாழ் அருவி எனப்படும் தலையாறு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. கொடைக்கானல் வத்தலகுண்டு பிரதான மலைச்சாலையில் டம்டம்பாறை அருகே உள்ள இந்த அருவியில் தண்ணீர் கொட்டுவது மிகவும் ரம்மியமாக இருக்கிறது. பசுமை போர்த்திய மலைமுகடுகளுக்கு இடையே பால் போன்று கொட்டும் தண்ணீரை அவ்வழியாக செல்லும் சுற்றுலாப் பயணிகள் பார்த்து ரசிக்கின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் குருவாஞ்சேரி அருகே 17 வயது சிறுமியை திருமணம் செய்து வருவதாக கூறி அழைத்து சென்ற இளைஞர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பெருங்களத்தூரைச் சேர்ந்த சிலம்பரசனுக்கு ஏற்கனவே திருமணமாக 2 குழந்தைகள் இருக்கின்றன. இந்நிலையில் 17 வயது சிறுமியுடன் பழகி அவரை வெளியூர் அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் சிலம்பரசனை கைது செய்த காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர். சென்னையில் மழைநீர் வடிகால் தொடர்பாக திருப்புகழ் குழுவின் பரிந்துரையை வெள்ளை அறிக்கையாக வெளியிடுவதில் அரசுக்கு என்ன தயக்கம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதிமுகவின் 53rd ஆண்டு விழாவையொட்டி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சித் தலைமை அலுவலகத்தில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா சிலைகளுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் கட்சி கொடியேற்றிய எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், தங்கள் ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட மழைநீர் வடிகால் பணிகளை முழுமையாக நிறைவேற்றியிருந்தால் தற்போது சென்னையில் தண்ணீர் தேங்கியிருக்காது என்று கூறினார். எதிர்க்கட்சி வெள்ளை அறிக்கை கேட்டால் அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை என்றும் தெரிவித்தார். திருப்புகள் கமிட்டி அமைக்கப்பட்ட பிறகு இந்த கமிட்டி என்ன பரிந்துரை செய்யப்பட்டது, அந்த கமிட்டியுடைய விவரம் என்ன, இந்த அறிக்கையின்படி இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, இதற்கு வெள்ளை அறிக்கை வேணும் கேட்டுக்கிறேன். இதுவரைக்கும் வெள்ளை அறிக்கை வெளியிடல. ஒரு வெள்ளை அறிக்கை எதற்காக ஒரு எதிர்க்கட்சி கேட்குது என்று சொன்னால் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்பதற்காக நாங்கள் விளக்கத்தை கேட்கின்றோம். அது விளக்கத்தை தெளிவுபடுத்துவது அரசியுடைய கடமை. தொடர்ந்து பேசிய அவர், அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்கள்தான் என்றும் கூறினார். 6 பேர் என்னை சந்திச்சாங்க, அதிமுகவுக்கு கட்சி விரோத நடவடிக்கை எடுக்கப்பட்டு அகற்றப்பட்டு விட்டார்கள். இனி அவரெல்லாம் நீக்கப்பட்டவர்கள். அதனால ஒன்னா போச்சு ரெண்டா போச்சு என்று சொல்றதுக்கு எல்லாம் ஒன்னா போச்சு ரெண்டா போச்சு இனிமேல் தயவு செய்து இந்த கேள்வி விட்டு நீக்கப்பட்டவர் சார், நீக்கப்பட்டவர் நீக்கப்பட்டவர் தான்.
2026 சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட தனக்கு கூட இடம் கிடைக்காமல் போகலாம் என அமைச்சர் பொன்முடி கூறியது பேசுபொருளாகியிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் திமுக சார்பில் கூட்டணி கட்சியினர் போட்டியிட்டாலும் அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்றும் நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். நம்முடைய தோழமை கட்சிகளாக யாரும் இருந்தாலும் அதில் முக்கியமையாகவும் நம் வந்து தோழமை கட்சிகள் நம்முடைய கூட்டணியை சார்ந்தாலும் இடங்கள் ஒதுக்கப்படலாம். அப்படி ஒதுக்கப்பட்டாலும் அதிலேயும் நாம் வெற்றி பெற வேண்டும். நீங்க என்ன வேலை செய்யுங்களோ அதை பொறுத்துதான் இருக்கிற யாரா இருந்தாலும் யார் வேட்பாளராக இருக்கப்பட்டாலும் எனக்கு யார் இருக்கப்பட்டாலும் தலைவர் யாரை கழகத்துடைய வேட்பாளராக நியமிக்கிறாரோ அவர்தான் நம்முடைய கண்முன் தெரிய வேண்டும் என்கிறார்.